கல்வி கண்ணை திறந்த எங்கள் காமராஜர் வம்சமடர் உழைத்துள்ள எந்த நாடார் உலகு பேரை சொல்லும் வீரனடர் கல்வி கண்ணை திறந்த எங்கள் காமராஜர் வம்சமடர் உண்மையாக கருணாசுக்கு வன்மையாக எச்சரிக்கிறேன். என்னென்னா, நாடாரை பற்றி உனக்கு எதாவது தெரியுமாடா நாய? டேய், நாடார் வந்து காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கே எழுந்திரிச்சு அவன் எல்லாம் இது பண்ணி சாப்பாட்டுக்கெல்லாம் இது பண்ணி 6 மணிக்கு அவன் கடையை திறந்து சட்னி அரைச்சி மாவு அரைச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படிப்பட்டப்பட்ட அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற சமுதாயம் நாங்கள். அதாவது சொன்னானுவோம், என்ன சொன்னானுவோம், அதை பத்திரிக்கை நாடார் தான் வச்சுருக்கேன், அது பேப்பர் நாடார் தான் வச்சுருக்கேன், கருணா சொல்லு தான் ஏழை இல்லை. உங்களை மாதிரி கள்ளச்சாரம் எங்களுக்கு காய்ச்சல் தெரியாது, உங்களை மாதிரி வட்டி கூட எங்களுக்கு தெரியாது. கள்ளச்சாரம் காய்ச்சதால இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடி சேருங்க, ஏன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பி, ஏன் தொலைக்காட்சி பட்டி ஆரம்பியில உனக்கு இதுன்னா கவர்மெண்ட் எதுனா கவர்மெண்ட்டை இது பண்ணால் போலீஸ் வரணும்னா போலீஸ் வரட்டு நீ சண்டையை போடு. அதுக்கு எதுக்குல நாடார் இருக்கேன் நான், ஏன்னா நாடா திரும்பின்னு சொல்லி தான் இப்போ கருணாசு மூஞ்சிலே வெட்டுவோம். இது எல்லாரும் பகிருங்க, நான் பேசுறது ட்ரிபிள் சிங் நாடார் பேசுகிறேன். இதை வந்து தம்பி எல்லாருக்கும் நீ வந்து ஷேர் பண்ணு, ஏன்னா நாடார் வந்து நம்ம நாடு ஆண்ட கட்சி. அது காமராஜர் மாதிரி ஒருத்தர் நீங்கள் சொல்ல முடியுமால? அதான் கருணாசு உண்டை கேட்க, காமராஜர் மாதிரி எவனையும் ஆண்டிருக்கானாடா? எங்களை வந்து ஜாதி ஜாதிங்க, நீ ஜா நீ எந்த இதில் வந்தால் நீ சாதா சிரிப்பு தொழிலை பார்த்தியா? சிரிப்பு தொழிலை பார்த்துட்டு போ, அதை விட்டுட்டு நாடார் நாடாரை பற்றி தெரியுமா உனக்கு? ஏன்னா நாங்கள் நினச்சா நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, எங்கேயும் சுத்த முடியாத பார்த்து நடு ரோட்டில் கிடந்துருவேன். அது திரும்பியும் சொல்லி தான் நடு ரோட்டில் கிடந்துருவேன். அதை நாடாரை பற்றி உனக்கு தெரியல, எங்களுக்கு வந்து நாடாறு வாழ வைக்கும் தெரியும். அதே மாதிரி எப்படி ஒருத்தர் இது பண்ண அது எங்களுக்கு தெரியும், பார்த்து எங்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. பேசக்கூடியதை பேசு. அந்த ஆஃபீஸர் உன் மேலே கேஸ் போட்டார், எதுக்கடா கேஸ் சும்மா போட்டாங்களாடா? நீங்கள் என்ன பஞ்சாயத்து பண்ணலையாடா? டேய் மெட்ராஸ், நீங்கள் எங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணுவீங்க, உங்கள் பேரை வச்சுட்டு என்னெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி தெரியாதாடா? ஆ கேட்டால் சொல்லுது, அந்த ஆஃபீஸர் இது பண்ணல. இப்போ நேற்று தான் ஐபிஎஸ் படிச்சிருக்காருல்லடா அவர், அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காருடா? படித்தவருக்கு தெரியாதா உங்களோட வண்டாளம் தண்டவெல்லாம் தெரியாதா? ஏன்னா நீங்கள் யோக்கியமாக மண்ணை வெட்டி அப்படின்னா பணம் மரம் ஏறி நான் நொங்குச்சிவி இல்லை காலிலே வந்து அது மளிகை கடை திறந்து நீங்கள் வந்து வியாபாரம் பாய்க்கலடா எவனா சொல்லுங்கடா. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ஒருத்தர் செத்தான்டா, சசிகுமார் டைரக்டர் அவருடைய தம்பி ஒரு முத்துக்குமார் எவனத்த செத்தான். அவன் யாருனாலடா செத்தான்? அவன் யாருடா, யாரை வச்சு தச்சுட்டா? மதுரையில் ஃபைனான்சர், அவன் பேர் கூட வரல, அவன் அன்புவா ஏதோ ஒரு பேர், அவன் சொல்லி தான்டா செத்தான் இது பண்ணான். இதை மாதிரி எத்தனை பேர் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், எத்தனை இதை மாதிரி எக்ஸாம் நிறைய சொல்லணும். நீ சாரம் காய்க்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பி நீ வந்து இது பண்ணி நீ அதை விட்டுட்டு நாடார் நாடாம இல்லை எங்கே இதை எங்கே பார்த்துக்க நாங்கள் தான் போடுவோம், அப்புறம் ஒனிய வேலை போடுவோம், ஏன்னா ஒனிய போடுவோமா? நீ அவ்வளோ பெரிய ஆளை திரும்பியும் சொல்லுதான் பார்த்துக்க, இதுக்கு நீ மன்னிப்பு கேட்கணும். எங்களுக்கு வந்து உன் வீட்டை முட்டுக்கிட தெரியாது, வீட்டை விட்டு வெளியே வரோட மாக்கணும் என்னன்னு புரிஞ்சுக்கோ. எங்கள் நாடார் சமுதாயத்தில் அதான் நல்ல மெத்த படித்தவன் இருக்க, எங்கள் நாடார் சமூகம் எப்படி அடிமையாக கிடந்தது, இப்போ நாங்கள் எப்படி வந்திருக்கோம் எல்லாம் புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி டாப் மோஸ்ட் இருக்க சிவ நாடார் தான் இருக்கும், அதை நல்லா பார்த்து திரும்பி பார்த்துக்கோ. எல்லாம் மைக்கு கிடச்சோன்னா பேசக்கூடாது, திரும்பியும் சொல்லுதோம், மைக்கு கிடச்சுன்னு சொல்லி பேசாத, திரும்பியும் சொல்லுதோம். இதை எல்லாருக்கும் தம்பி நீ வந்து ஷேர் பண்ணுடா, நான் ட்ரிபிள் சிங் நாடார் தான் பேசுகிறேன். இதை வந்து நீ அது நீ திரும்பி நீ உடனே மன்னிப்பு கேளு நாடார சமூகம், நாங்கள் வந்து இப்படி பேசுகிறேன். நீ காவல்துறையிட்ட நீ பேச, காவல்துறையிட்ட பேசு, நாடாட்டை வந்து சரி நாடாட்டை எதுக்கிட்ட வந்து சென்று நீ பத்திரிக்கை ஆரம்பிடு, ஆரம்பித்து நீ இது பண்ணு. நாடார் நாடார் எங்கே இதை நாங்கள் தான் போடுவோம் முட்டாப்பையில், சிரிப்பு தொழிலை மட்டும் பார்த்துட்டு கருணாசு திரும்பியும் சொல்லுதேன். நீ ஏற்கனவே சொன்ன போது நீ ஜாதி ஜாதி வரி ஜாதி வரின்னு சொல்லிட்டு எல்லா சமயம் எல்லா எல்லாம் நீ ஜெயிச்சதுல எங்கள் நாடாரும் ஓட்டு போட்டிருக்கான் உனக்கு, எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எங்கள் நாடார் இருக்கா, நாடார் ஓட்டு போட்டு தான் எல்லாமும் வந்திருக்கிய. திரும்பியும் சொல்லுதான் பார்த்துக்க, நீ ஆட்சியாளரும் ஆட்சியாளர் ஏசுது, காவல்துறையோ காவல்துறை ஏசுது, நாடார்கிட்ட வம்புக்கு வராத போதுக்கு அனாமத்தான் நடு ரோட்டில் வச்சுருவோம். அப்போ இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க தம்பி, கருணாசை சும்மா விடக்கூடாது.